வெல்கம் டு தி ஷோ இப்ப நம்ம பார்க்க போற படம் மகேஷ் பாபு நடிச்சு பரசுராம் டேரக்ஷன் வந்திருக்க தெலுங்கு படமான சர்க்காரு வாரி பாட்ட படத்தை சர்க்காரு வாரி பாட்டை இந்த படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஈவினிங் ஷோ தான் போய் பார்த்தேன் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ரிசல்ட் சொல்லிட்டாங்க இந்த படம் சூறமோக்க ரொம்ப திராபையா இருக்குன்ட்டு ஆனால் இந்த படத்தோடய கதையை கேள்விப்பட்டவனே நம்ம நாட்டுக்கும் நம்ம மக்களுக்கும் ரொம்ப தேவையான இது ஒரு நல்ல சமூக அக்கறை உள்ள கதையாக இருக்கேன்ட்டு சரி என்னவாக இருந்தாலும் நம்ம பார்த்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்பி இப்போ இந்த படத்தை போய் பார்த்தேன் இப்போ இந்த படத்தோடய ரிசல்ட் படம் ரொம்ப சுமார்னு கூட சொல்ல முடியல அந்த அளவுக்கு காண்டாய் தான் படம் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே வந்தேன் படம் பார்க்க வந்தவங்களை எந்த அளவுக்கு சோதிக்கணுமோ அளவுக்கு கடுப்பேற்றி சோதித்து தான் வெளியே அனுப்பிச்சிருக்காரு ஒரு காலத்தில் மகேஷ் பாபுக்கு நான் சொல்கிறதுலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இவர் நடிச்ச தெலுங்கு படத்தை சென்னையிலேயே ஃபஸ்ட் டே போய் பார்க்க முடியாது அந்தளவுக்கு பெரிய ஓப்பனிங் இருக்கும் மகேஷ் பாபுடைய ஒரு சில படங்கள் தமிழ்நாட்டிலே நூறு நாளுக்கு மேலே ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி இருக்கு அந்தளவுக்கு நம்பர் ஒன் ஸ்டாராக இருந்தார் மகேஷ் பாபு ஒரு காலத்தில் இப்போ ரிலீஸாக இருக்க இந்த படத்துக்கு படம் பார்க்க வந்தது என்னவோ ஒரு முப்பது பேர் தான் தேட்டரே காஞ்சி போய் காலியாக இருந்தது சரி அப்படி படம் பார்க்க வந்த முப்பது பேராச்சு படம் முடியும் போது சந்தோஷமாக போகிறாங்களான்னு பார்த்தா சுத்தமாக இல்லை தலையில் அடிச்சுட்டு போக அதை குறையாதான் மூஞ்சி தொங்க போட்டுன்னு வெளியே போகிறாங்க அந்த அளவுக்கு ரசிகர்களை சோதிக்கிறாரு மகேஷ் பாபு ஒரு காலத்தில் நம்பர் ஒன் மார்க்கெட்டில் இருந்தவர் சரிஞ்சு இன்றைக்கி ஒரு சாதாரண ஹீரோ ஆயிட்டார் அந்த ஊரில் காரணம் மக்களை எவ்வளோ நாள் தான் ஏமாற்ற முடியும் அவர் முகத்தில் வர்றதுக்கு மொத்தமே மூணே மூணு ரியாக்ஷன் தான் அதை வச்சு எத்தனை வருஷம்தான் ஓட்ட முடியும் ரொம்ப நாள் அவரால் ஊரை ஏமாற்ற முடியல இப்போ பெரும்பான்னோன் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த நடிப்பில் ரொம்ப டம்மியோன்னு கிட்டத்தட்ட நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி எல்லா தடத்திலும் ஈடிச்சிட்ருக்கு சரி வந்த படம் நல்ல நல்லா ரிசல்ட் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகுதான் பார்த்தா அதுவும் இல்லை இதெல்லாம் ஒரு படமாயா படம் பார்க்க வந்தவங்கலாம் கிறுக்கு பயிலங்க கிணப்பயலங்கு நினச்சி படம் எடுத்த மாதிரி இந்த படம் இருக்கு சரி இந்த படத்தோட கதையை வாங்க பத்தாயிரம் கோடி பாஞ்சாயிரம் கோடின்ட்டு பேங்க்ல கடை வாங்கி ஏமாத்திட்டு ஃபாரின்ல போய் செட்டில் ஆகுற கார்பரேட் கிரிமினல் கிட்ட இருந்தெல்லாம் பணத்தை எப்படி வசூல் பண்ணணும் அப்படின்றத சொல்ற கதையா அது சரி இந்த படம் மூலயமா மிகப்பெரிய சொல்யூஷன் சொல்லி நம்ம நாட்டுக்கு தேவையான சட்டத்தை இந்த படத்தின் மூலியமா ரொம்ப அதிபுத்தி செலுத்தினமா மகேஷ் பாபு எதையோ செய்ய போறாருன்னு நினச்சி இந்த படத்தை போய் பார்த்தா கோடி கணக்கில் கடை வாங்கிட்டு ஓடி போனவங்களை திருப்பி கட்ட வைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி என்னன்னா சின்ன சின்ன கடை வாங்கினவங்க யாரும் பேங்க்ல காசு கட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஏற்கனவே ஒட்டுமொத்த இந்தியாவும் கடங்காரனா இருக்குது இதில் மிச்சம் இருக்க மிடில் கிளாஸ் எல்லாம் கடனை கட்டலனா என்ன வருது இதுதான் ஒரே சொல்யூஷனா இதுதான் ஒரே நல்ல சொல்யூஷன் சொல்லிட்டு போறாரு ஒட்டு மொத்தமாக இந்த படத்துடைய கருத்து என்ன சொல்லுதுன்னா இந்த படத்தை பார்த்து முடிச்சவங்க கூட நம்ம பேங்கில் வாங்கின லோனை கரெக்டாக கட்டினுன்ற எண்ணத்தை ஏற்படுத்தலை கட்டாம அமௌண்ட்டாக இப்போ என்னவா அவனுக்கு ஏன் பத்தாயிரம் கோடி கொடுத்தா இவனுக்கு ஐயாயிரம் கோடி கொடுத்தா முதல்ல அவங்ககிட்ட போய் வாங்கினு பொதுமக்கள்லாம் கிட்ட சண்டை போட்டுட்டு சட்டம் பேசுவாங்க போல இருக்கு அந்த நல்ல வேலையை தான் இந்த படம் மூலம் ஏற்படுத்திருக்காரு மகேஷ் பாபு சரி இந்த படத்துடைய மைய கருத்து தான் கந்தலாக இருக்கான்னு பார்த்தா இந்த படத்தில் வர ஹீரோயின் இந்த படத்தில் வில்லனா வர சமுத்திரகனி பூராவமே வேஸ்ட் பீஸ் தான் சமுத்திரகனிக்கு தெலுங்கு தான் அதனால ஒன்று ரெண்டு படத்தில் டைலாக்லாம் பெருசாக கொடுக்காம வெறும் ரியாக்ஷன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு பார்த்தா வர எல்லா படத்துலையும் ஹீரோ என்ன தான் பக்கம் பக்கமாக டைலாக் பேசுனாலும் இவர் வெறும் ரியாக்ஷன் மட்டும் இருக்காரு அதெல்லாம் வில்லத்தனமான ரியாக்ஷன் நினச்சி படத்தை எடுத்து வச்சிருக்காங்க எதுவும் மனசை சொல்ல வராரு அடுத்து டைலாக் சொல்ல போகிறாருன்னு பார்த்தா திரும்பி ஹீரோ தான் பேசுகிறாரு ம் என்ன ஏன்டா கூப்பிட்டு இங்கே வந்து நிற்க வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு ஆளு மனுஷன் நினைக்கிறது நம்மளுக்கே புரியிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்குது நம்ம ஊரில் ரொம்ப கௌரவமாக சிங்கமாக வாழ்ந்தவரை அங்கே கூட்டு போய் காமெடி பீஸ் ஆக்கி விட்டானுங்க இனி அந்த மூஞ்சியை பார்த்தா அந்த ஊரில் யாருக்குமே கோவமே வராது அந்த மாதிரி எவ்வளோ அடித்து துவைக்க முடியுமோ அடி அடி அடித்து ஒரு சூரமொக்க டம்மி வீல்னா ஆக்கி விட்டானுங்க இனி பழைய படி பொட்டி மூட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு நம்ம ஊருக்கு வந்து மறுபடியும் கருத்து சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் உண்டு ரெண்டு பாட்டு நல்லாயிருக்கு சொல்லப்போனால் இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஃபாரின்ல ஆரம்பிக்குது மொதல் ஒரு முக்கால் மணி நேரம் படம் என்னமோ சுமாராக தான் போகுது இந்த படத்தை அதே டோனில் எடுத்துகிட்டு போயிருந்தாலே இது ஒரு சுமாரான அபவ் ஆவரேஜ் படமாக வந்திருக்கும் ஏன்னா இந்த படத்தோட டைரக்டரான பரஷுராம் ஏற்கனவே கீதா கோவிந்தன் ஒரு படம் எடுத்தார் அந்த படம் ஒரு சுமாரான லவ் ஸ்டோரி தான் ஆனால் பாட்டெல்லாம் செம்மையாகிட்டு ஆனதால் படம் நல்லா ஓடிச்சு இந்த படத்துலையும் பாட்டு மியூசிக்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது அதை வச்சே ஒப்பேற்றி ஓரளவுக்கு ஓட்டிலாம் பார்த்தாரு ஆனால் படத்துடைய செகண்ட் ஹாஃபில் நாட்டுக்கு நல்லது சொல்கிறேன் மகேஷ் பாபுக்கு ஹீரோஸ் ஏற்றுறேன்ட்டு கிறுக்குத்தனமாக காமெடி பீஸ் மாதிரி நிறைய வேலையை செஞ்சு படம் முடியும் போது எப்பா சாமி விட்றா சரியான சூறமோக்க படமாக இருக்கேன்ட்டு எல்லாரையும் சொல்ல வச்சுட்டார் இயக்குனர் படத்தில் லாஜிக் மிஸ்டேக்னு ஒன்றும் ரெண்டு இல்லை எக்கச்சக்கமாக இருக்குது எந்த ஒரு அதிகார பின்பொருள்னு இல்லாத ஹீரோ ஸ்டேட் பேங்க் மேனேஜர் போய் அடிக்கிறதும் டேரக்ட்ருத்தும் நான் சொல்கிற வேலை செய்யலாம் பேங்க் விட்டு வெளியே போக மாட்டேன்னு பேங்கோட தரையில் சப்ளாங்கால் போட்டு உட்காந்துக்கிறாரு இதை பார்த்து பயந்து அங்கே இருக்கலாம் பரபரப்பாக வேலை செய்கிறாங்களாம் பத்தாயிரம் கூட ஏமாத்துன வில்லன் ஒவ்வொரு வேலையும் செய்யும்போது ஹீரோவுக்கு தேவையில்லாமல் கவுண்டர் கொடுத்துட்டு வசனம் பேசிக்கிட்டு அடுத்த சீனில் தோத்து போறாரு அவ்வளோ பெரிய கொடிசரம் செய்கிற வேலையாது ரொம்ப ரொம்ப அல்பமாக காமிச்சிருக்காங்க அந்த கேரக்டரை பல்லாயிரம் கூட ஏமாறவன் அப்பேன் ஆனா அவருடைய பொண்ணு ஃபாரினில் வெறும் பத்தாயிரம் பிக்சர் எடுத்துட்டு இருக்கு விசாகப்பட்டினத்தில் இருக்க பத்து பேங்க் மூடிட்டாங்கன்னா இந்தியன் எக்கானமியை ஸ்தம்பிச்சு மாதிரி படத்தை காட்டுறாங்க இந்தியாவில் இருக்க முக்கால்வாசி பேருக்கு விசாகப்பட்டினம் எங்க இருக்குன்னே தெரியாது ஒரு ஊர்ல இருக்க மக்கள் பேங்க்கு இஎம்ஐ கட்டலனா நாடே கொலாப் சாடுன்னு காட்டுறாங்க சரி இதெல்லாம் கூட விட்டு ஒழிஞ்சிடலாம் படத்துடைய கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நியாயமா ஊர் பணத்தை கொள்ளடிச்சு ஒலையில போட்டதுலாம் தர்மமான்ட்டு வில்லனை பக்கம் பக்கமாக பேசியே திருத்திடுறாரு ஹீரோ என்ன ஒரு அருவியான காட்சி படம் முடியும் போது அரு அருன்னு அறுத்து தள்ளிட்டாங்க இப்படி சுமாராக ஆரம்பித்த படம் கிளைமேக்ஸில் செத்தது காரணமே படத்தில் ரொம்ப பேசுகிறானுங்க முடியல மகேஷ் பாபுக்கு ஒரு ஃப்ளாப் படம் அடுத்து இந்த நடிப்பே வராத மூஞ்சி வச்சு ராஜமொழி டேரெக்ட் பண்ண போகிறாராம் அவர் உண்மையிலே நல்ல டேரக்டர் தான் ஏன்னா மகேஷ் பாபை விட மொக்க ஆக்டரான பிரபாசை வச்சு அவ்வளோ பெரிய படம் எடுத்துட்டாரு அதனால் ராஜமொழி படம்லாம் தப்பிச்சிரும் ஆனால் வேற ஒருத்தவங்க படத்தெலாம் போய் பார்க்கறதுக்கெலாம் நமக்கு தெம்பு இல்லை இந்த படமும் கிட்டத்தட்ட விஜய் நடித்த பீஸ்ட் மாதிரி தான் பெரிய ஹீரோ பெரிய பட்ஜெட் படத்தில் ஒரு கன்றாகவும் இல்லை இந்த படத்துக்கு நூறு மார்க் எவ்வளோ கொடுக்கலாம் படம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு தலைவலி வருது அந்த தலைவலிக்கான தலை காசு கிட்டத்தட்ட டிக்கெட்டோட பாதி காசு ஆகும் அதனால் நீங்கள் கொடுக்குற காசில் ஐம்பது லாஸ் தான் அடுத்த படத்தில் சந்திப்போம் இந்த தாயத்தை கையில கட்டிக்கிட்டு நைட்டு பன்னெண்டு மணி கூட நீங்க சுடுகாட்டுக்கு போகலாம் நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம் வந்து நின்னது குத்தவாடா